நாளைக்கு 2.7 பிகப் ஃபுல்ல வாலஜ் ஒரு டிடிசி கெட்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நாளைக்கு இதே டைம்ல நம்ம ஊர்ல ஒரு 400,000 இன்ஜினியர் பார்சல் பண்ணிடலாம். 12th ரிசல்ட் வருதே, செம்ம ஜாலி இல்ல? ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிசல்ட் வரும்போது, போன வருஷம் யார் 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், யாரு தெரியல, யாரு செகண்ட் தேர்டு எதுவுமே தெரியாது. ஆனால் சன் நியூஸ் தினத்தந்தி செய்தி புதிய யுகம் செய்தி எல்லா செய்தியிலையும் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜில் எல்லாம் இவங்க ஃபோட்டோ தான் வந்திருக்கோம். ஐ தேங்க் மை டீச்சர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல், அவங்க தான் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், நான் வந்து டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7th படிக்கிறதுலேருந்து 12th ஃபர்ஸ்ட் வரவங்க இதான் சொல்லுகிறேன். இது வரைக்கும் அதில் யாராவது டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணாங்களா, இல்லை போன வருஷம் வாங்கின ஃபர்ஸ்ட் மார்க் யார் இந்த எடுத்தா அப்படின்றது எதுவுமே நம்ம ஞாபகம் வந்து கிடையாது, பார்த்ததும் கிடையாதுல. நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க தான் செலிபிரிட்டி, செம்ம பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன புஸ்வி வாங்க, நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எப்படினாச்சு, நான் வந்து போன்றுவாங்க. அப்ப நல்லா பச்சை பசங்களாம் கிளம்ப பண்றேன்டா, நீ ஆல்ரெடி நல்லா பச்ச நீ நினைச்சுக்கோ. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரே ஒரு மார்க் ரெண்டு மார்க் பக்கத்து வீட்டு போனோம் நீ கம்மியா இருந்தானா பயங்கரமா உன்னை கம்பேர் பண்ணிடுவாங்க. அதனால நீ ஃபர்ஸ்ட் நல்லா பச்சை பையனா நம்பி, அப்பதான் இன்னொரு 400 கிலோ புக் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு 8 pointer 9 pointer அப்படின்னு சொல்லிட்டு மகச்சு மகச்சு இதுக்கப்புறம் மகச்சு நேரம் ஓகேவா. எதுக்காக இதை சொல்றான்றீங்களா, இல்ல எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது அங்கிள், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க மட்டும் கிடையாது, நம்ம படிக்கும்போது நம்ம கூட 12th பச்சிருப்பாங்கல்ல, பயங்கரமா வந்து மார்க் எல்லாம் எடுத்த நம்ம பேச்சில் இருக்கிற பசங்களை இப்ப என்ன பண்றாங்க லைட்டா பேஸ்புக்ல போய் பாருங்களேன். நானும் 5 minutes பார்த்தோம் என்ன அப்படின்னா, வந்து 10 செம்மையா மார்க் எடுத்து 8 வந்து ஃபாரின்ல தான் இருக்காங்க. ஃபாரின்ல இருந்தா அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கீங்களா, என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சு ஐயோ விசா நீடிக்கணுமே, நம்மளை கூட்டக்கூடாது, சம்பாதிச்சிடணுமே, லோன் கட்டணுமே, வீடு வாங்கிடணுமேன்ற மாதிரி ஏதோ ஒன்று யாருக்கிட்டே வேலை தான் செஞ்சுருக்கணும். ஆனா வந்து இதே வந்து திராவையா எதுக்கு, இதுக்கெல்லாம் யாரு எதுக்காக நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 173 எல்லா மிஸ் திட்டின ஒரு பையன், சேலத்துல இருந்து வந்த பையன் வந்து 600 தான் காமர்ஸ் குரூப்லேயே இருந்தான். அவன் இன்னி வந்து பாம்பேல பெரிய லீடிங் ஸ்டைலிஸ்ட் ஆஃப் தி யோயோ மேக்கர், அவன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 5 வெயிட் பண்ணுவாங்க. இன்னொரு பையன் வந்து படிக்கவே மாட்டான், அவங்க அப்பெல்லாம் செம்ம வெயிட்டாலாம் இருந்தாரு, அதுக்கப்புறம் வாழ்ந்து கிட்ட ஜமீந்தர் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா 800 தான் படிப்புலாம் ஒழுங்கா வரல, ஆனா பிசினஸ் மைண்ட்ல அவங்க அப்பா விட்ட பிசினஸ்லயே இப்போ வந்து 15 மோதிரம் போட்டு ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டுருக்கான். ஒவ்வொரு மோதிரத்துக்கு ஒரு லைக்னு வச்சா கூட சமல்ல, பாருங்களேன் 12th தான் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான், இதுக்கப்புறம் 173 டெஸ்ட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இது நேரம். சோ இந்த வாட்டி அவன் ஃபெயில் ஆயிட்டா நீ வாழ்க்கையில உருப்பிட மாட்டேன் தண்ட கர்மாந்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா. டைம் எல்லாம் மாறிடுச்சாங்க. நாளைக்கு உங்க பையன் வந்து பாரு பெரியப்பா பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான், போன வருஷம் அவங்க என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு கொமுட்டிலே குத்துற மாதிரி நீங்க திட்டினு வச்சுக்கலாம். திருப்பி அந்த பையன் பாரு உன் வயசுக்கு சல்மான் கான் 49 எப்படி இருக்கான், உடம்பு எப்படி வச்சிருக்கான், எவ்வளவு சம்பாதி 5 ஜெயில் தண்டனை வாங்கி 10 பெயில் வாங்க உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் பண்ணா நம்ம எங்க போவோம். சல்மான் கானுக்கு நம்மளுக்கு ஒரே வயசா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டி நம்மளுக்கு தெரிய வரும்போது சம ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா 49 சல்மான் கானே அங்கிள் தான், அவர் வயசுக்கு இருக்கிற உடம்பு என்ன, என்ன ஜெயில் தண்டனை வாங்கி 2-10 பெயில், இதெல்லாம் நம்மளால முடியுமா, முடியாது இல்ல அங்கிள். அதனால இந்த கம்பாரிசன் எதுக்கு, இதுதான் வாழ்க்கை, இதுல இல்லன்னா எதுவுமே இல்லன்னா கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் ஈ அடிக்குது அங்கிள், பெரிய காலேஜ்ல பச்சாலுமே கட்சியில் 4 கழிச்சு அதே 25,000 சம்பளத்தில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் தான். அதனால வந்து நாளைக்கு எதுவும் வாழ்க்கையே மாத்திர விஷயம்லாம் கிடையாது, இப்போ வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சு. நீ யாரோ ஒருத்தன் ரேடியோவில் பேசிட்டு போயிடுவேன், ஆனால் இத்தனை வருஷம் எங்கள் ஆசை கனவெல்லாம் எங்கள் குழந்தைங்க இது மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசுனீங்கன்னா எனக்கு பதில் தெரியல அங்கிள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஆசை கனவெல்லாம் உங்கள் பையன் நிறைவேற்றுவான் அப்படின்றத ஒன்று நம்புங்க. நான் எடுத்துக்கோங்க அங்கிள், நான் 12th ஃபெயில், ஐயோ பெருமையாக சொல்லிக்கிறேன் இதில் வெக்கமாக இல்லைன்றீங்க, அன்றைக்கி இருந்து சம்ம ஒரு மாதிரி கூச்சமாக என் கூட இருக்கிறவங்களாம் என்ன அப்படி ஆகி விட்டாங்க, 40 தான் எடுத்தோன்னு. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா நல்ல வேலை நம்ம மேக்ஸில் 40 எடுத்தோம், பாஸ் ஆயிருந்தேன்னா நான் இன்ஜினியர் ஆயிருப்பேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை நான் செஞ்சுருக்கிறேன், எனக்கு செம்மையாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது, ஜிங் சாக் சிக்கு சாக்குன்ற மாதிரி டொடன் டொன்டி சொல்லும்போதுலாம் வந்து எனக்கு செம்ம சந்தோஷம். இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரே காரணம் யார் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா தாத்தா தான். ஏன்னா நான் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நீ கூட மாட்டேன் நாசமாக போயிட்டு கிளம்பி போயிட்டு வீட்டு விட்டு அப்படிலாம் சொல்லிட்டு அசிங்கமாக திட்டாமல் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் என் கூட ரீவாலியூஷன் வந்தாங்க. நான் ஃபெயில் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாவது காலேஜில் சீட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்பாசில் ட்ரை பண்ணாங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலையில் எழுதுறியா இப்போலாம் எழுதலாமேன்னு சொல்லிட்டு எழுதி இல்லாமல் பயமாக இருக்கணும்னா மார்ச்சில் எழுதுறதுக்கு பரவாயில்ல ஓகேடான்ட்டு என்ன பண்ணாலும் நான் வந்து நல்லா வருவேன், செம்மையாக அவங்களை காப்பாற்றுவேன், பயங்கரமாக அவங்களை வந்து பார்த்துப்பேன் அப்படின்றதெல்லாம் நம்பினாங்க. அன்னைக்கு அவங்க எங்கிட்ட அப்படி நடந்துகிட்டது என் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுது, நான் சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் அம்மா செம்ம சந்தோஷமாக இருக்காங்க, பெருமையாக இருக்கிறாங்க. நாளைக்கு அங்கிள் ஆண்டி நீங்களும் உங்கள் பையன் கொஞ்சம் ஒன்று மார்க் கம்மியானால் கூட பரவாயில்ல, புக்குன்னு வாயில் குத்துறது அதிகமாக திட்டதெல்லாம் இல்லை, அவங்க கூட இதே பரவாயில்ல சி ஏன்னா அப்படின்னு கூப்பிட்டு பண்ணிங்க தோல்லை கைப்பிடுங்களேன். 173 உங்களை அதே மாதிரி சந்தோஷப்படுத்துவோம், பெருமைப்படுத்துவான், லைஃப் ஃபுல்லாக அவன் ஞாபகம் இருக்கும், சார் நம்ம அம்மா அப்பா சூப்பரில் நம்ம இட்டு இப்படி நடந்துட்டாங்களேன்னு. சம்ம விஷயம் அங்கிள் இது, குழந்தை சின்ன பையன் அவன் பெரியவனானதுக்கு அப்புறம் நிஜமாலே உங்கள் ஆசை என்ன கனவு நல்லா தெரியும், இன்னும் 100 1000 17 lakh வாட்டி அவங்க லைஃப்ல இதை திருப்பி திருப்பி அவன் பண்ண போறான், அவங்க பெருமைப்படுத்தலாம் போறான் ஓகேவா. பண்டிரோட தம்பி சூப்பர் ராணி. சோ யுவர் ஆசை லட்சியம் கனவு அண்டால் இஸ் பிகர் தன் தி மார்க் கமிங் டுமாரோ அண்டால் ஓகே தம்பி டே. ஒரு பேச்சு தான் அங்கிள் சல்மான் கானோட கம்பேர் பண்ண, நாளை இதெல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்டு புக்னு வாயிலே வாங்க போறேன் டொடரன் டன் 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 டன